வெல்கம் டு தமிழ் டாடி மம்மி ஈட்ஸ் வணக்கம் இன்னைக்கு மலேசியன் ஸ்டைல் நெத்திலி ஆன்சோவிஸ் போட்டு சம்பல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் ஆன்சோவிஸ் லெமன் சைஸுக்கு புளி எடுத்துருக்கிறேன் 20 வரமிளகாய் 10 சின்ன வெங்காயம் அரை பெரிய வெங்காயம் சின்னது 5 பல் பூண்டு 1 பெரிய தக்காளி உப்பு தேவைக்கேற்ப கால் கப் எண்ணெய் வாங்க செய்யலாம் முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கங்க அதில் எல்லா வரமிளகாவையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க அதே மாதிரி இன்னொரு பவுல் எடுத்து அதில் அந்த புளியை போட்டு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கரெக்டாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க முதல்ல ஊற வச்சிருக்கிற வரமிளகாவை உள்ளே போடுங்க அப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுக்கோங்க 5 பல்லு பூண்டு கொஞ்சம் கழுவி வச்சிருக்கிற ஆன்சோவிஸை உள்ளே போட்டுக்கோங்க கருவாடு அரை தக்காளி இப்போ இதை வந்து நைஸாக தண்ணி விட்டு அரைச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் சாஃப்டாக அரைச்சாச்சு வாங்க செய்யலாம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு வடைச்சட்டியை அடுப்பில் வச்சாச்சு வடைச்சட்டி சூடாயிருச்சு இப்போ இதில் கால் கப் நான் எண்ணெய் விட போகிறேன் இப்போ கால் கப் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடானோடனே கழுவி வச்சிருக்க கருவாடை போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சுக்குங்க கொஞ்சம் மீடியம் குக்கில் வச்சே பொறிங்க இல்லைன்னா கருகிரும் உங்களுக்கு உள்ள வேகாது இப்போ கருவாடு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்கிக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா உள்ளே போட்டு வணக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விட்டுக்கோங்க இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை ஊற்றிக்கலாம் புளியை ஊற்றி நல்லா ஒரு வணக்கம் வணக்கி விடுங்க செஞ்சு வச்சுருக்க அரை தக்காளி கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்குங்க இப்போ நான் அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்குங்க கொஞ்சம் எண்ணெய் மேலே வரும் உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதிவை நல்லா கொதிச்சிருச்சு நான் இன்னொரு அரை டீஸ்பூன் உப்பு போடுறேன் ஏன்னா உப்பு கொஞ்சம் பத்தலை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை போட்டுக்கலாம் இப்போ சூப்பரான ஆன்சோவி சம்பல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மேலே லைட்டாக எண்ணெய் வந்துருச்சு உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இது எனக்கு கரெக்டாக இருக்குது நான் இதை ஆஃப் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்க கருவாட்டில் பாதி மேலே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கிளறி விட்டு நான் ஆஃப் பண்ண போகிறேன் உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம் இப்போ சுவையான மலேசியன் ஸ்டைல் கருவாட்டு சம்பல் ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிடலாம்